ஷா நெட்வொர்க் அடையார் சென்னை. உங்கள் கடை, அலுவலகம், வீடு, வணிக மையம் அனைத்தையும் உலகில் எங்கிருந்தாலும் சிசிடிவி மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிக்கலாம். அனைத்து பிராண்ட் சிசிடிவியும் சிறந்த முறையில் குறைந்த விலையில் உங்கள் இடத்திற்கே வந்து பொருத்தி தருகிறோம். நீங்கள் வாங்கும் சிசிடிவி அனைத்திற்கும் ஒரு வருட உத்தரவாதமும் வழங்குகிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பெட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம். இது உங்க அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் நம்மளோட இருக்காங்க. அண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, இப்போ நேத்து பழநெடுமரன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு, என் குடும்பத்தோட தொடர்புல இருக்காரு, அவர் வந்து எப்போனாலும் வெளியில வர்றதுக்கான காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, பிரபாகரன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னென்ன? நூத்துக்கு நூறு உண்மை. நம்முடைய தமிழீழ தேசத்தினுடைய தளபதி மேதகு பிரபாகரன் உடல் நலத்துடன் திடமாக நாளைய தமிழீழத்தை உருவாக்குவதற்காக தயாரா இருக்கிறார் என்பதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அரசியல் ஏவாரத்துக்காக நெடுமாறன் பேச மாட்டாரு. தமிழ்நாட்டில் பிரபாகரனோட நேரடி தொடர்பு இருக்கிறது நம்முடைய வைகோ அவர்கள், திருமாவளவர்கள், குளத்தூர் மணி அவர்கள், கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள், புலமை புத்தன், எங்களை போன்றவர்களா இருக்கிறோம். ஆனாலும் எங்களை விட ஒருபடி மேலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பழம்பெரும் அரசியல் தலைவர் நம்முடைய பல நெடுமாறன் அவர்கள். அவரை மதுரையிலே நாங்கள் நன்கு அறிந்தவர்கள். அவர் பதவிக்கோ பணத்திற்கோ ஆசைப்படாத ஒரு அப்பொழுக்கற்ற அரசியல் தலைவர். அதனால இந்த கருத்துல மாறுபட்ட கருத்து இல்லை. நான் பிரபாகரன் இறந்ததாக சொன்ன நாள் முதல் இன்று வரை சொல்கிறேன், மூட நம்பிக்கையாக அல்ல, ஒரு முழு நம்பிக்கையோடு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நெடுமாறன் செய்தி சொன்ன செய்தி உண்மை. அதனால பிரபாகரன் வருவார், நிச்சயமாக வருவார். அவர் வருவார்னு சொன்னோடனே பார்த்தீங்களாக்க வைகோ சொல்லிட்டார். ஏன் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் இதை என்ன எனக்கு உறுதிப்படுத்தவில்லை சொல்லியிருக்காரு. ஆனால் பிரபாகரன் வந்தால் மகிழ்ச்சி அப்படி சொல்லிட்டார். உலகத்தவர்களுக்கு இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்னு கேட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் சொல்லிட்டாரு மகிழ்ச்சின்னு, வேல்முருகன் சொல்லிட்டாரு, தொழில் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அழகிரி கூட நான் வந்தால் நேரில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை பிரபாகரோட உட்கார்ந்து நான் பன்னிக்கறி சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன்ற ஒரு மொட்டை மூஞ்சி தொங்கி போய் அலைகிறார். எப்படி வருவாரு? 15 ஆச்சு. ஏன் ஒரு வார்த்தை கூட வந்தால் மகிழ்ச்சி, அதை விட என்ன மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாதானே? ஆனால் பிரபாகரன் பெயரால் அரசியல் நடத்துகிறவர் பிரபாகரன் இல்லைன்னு நினைக்கிறாரு. நான் ஆணித்தரமாக முழு உண்மையோடு சொல்கிறோம், பிரபாகரன் இருக்கிறார். நான் அன்னைக்கே சொன்னேன், அகமும் புறமும் சரியில்லை, உள்நாடும் சரியில்லை, வெளிநாட்டு சூழ்நிலையும் சரியில்லை. இன்றைக்கு வெளிநாட்டு சூழ்நிலையும் சரியா இருக்கிறது, உள்நாட்டு சூழ்நிலையும் சரியா இருக்கிறது. தனி இளம் அடைய போவது உறுதி. தனி இளத்துடைய தாயகம் தான் நம்முடைய பிரபாகரின் தாகம், அது நிறைவேற போறது. சீமான் ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாரு. அப்படி உயிரோட இருக்கிறாரு அப்படின்னா இவ்வளவு நாள் அவர் பதுங்கி இருப்பாரா? அவருடைய மகன் அங்க கொல்லப்படுற நேரம் வரைக்கும் இவர் அமைதியா பதுங்கி இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. இது முட்டாள். புலி பதுங்குவது பாய்வருக்குத்தான். புலிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எலிப்ப, உனக்கு என்ன புளிய பத்தி தெரியும்? பிரபாகரன் என்னைக்கு நீ சந்திச்ச? மதுரையில் முதல் கள போராளி எல்டிடி கீரத்துறை மயானத்துல பிரபாகரனை சந்தித்தவர் நாங்கள்லாம். நிறகுணம் தழும்பாது. நீ பிரபாகரன் படத்தை போட்டு தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்ண போறவன், வியாபாரம் பண்ணிட்டு இருக்காள், வியாபாரம் போச்சே, வியாபாரம் 7 தமிழர்கள் என்னைக்கு விடுதலை ஆனாங்களோ அன்னைக்கே வசூல் போச்சு சீமானுக்கு. 7 தமிழர்களுடைய விடுதலைக்காக ஒரு நயா பைசா செலவு பண்ணாம பல கோடி வசூல் செய்தவன் சீமா. எனக்கு ரெக்கார்டோட வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருந்து ஏமாத்தி. அது மாதிரிதான் பிரபாகரன் 3 நிமிஷம் சந்திச்சேன். எங்களை மாதிரி அணியே
நாங்கள் களத்தில் சந்தித்தவர்கள், இரவு முழுக்க சந்தித்தவர்கள். நாங்கள் அது வெளியே சொல்ல மாட்டோம், சொல்லி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மதுரையில் எத்தனை இடத்துல, ராமநாதபுரத்தில் எத்தனை இடத்துல, அதனால முட்டுக்காடு நாங்கள் சந்திக்காத இடம் இல்லை. எல்லாத்தையும் விட ஐயா நெடுமாறன் இன்றைக்கு சொன்ன செய்தி உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் பிரபாகரன் சொல்லி அனுப்பிய செய்தி. பிரபாகரன் மீண்டும் ஆயுதம் போராட்டம் நடத்தப் போவதில்லை, உலக நாடுகளே தனியிடத்தை அங்கீகரிக்க போகிறது, பிரபாகரனை அங்கீகரிக்க காத்திருக்கிறது உலக நாடு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு வராரு. உனக்கு சில பேர் மதுரை சொல்லுவாங்க, ஆத்துல அழகர் இருக்கு, ஆத்த பார்த்தே அழகரை பார்த்தேனா, ஏன்டா ஆட்டம் போடுற மாதிரி. பிரபாகரனை பத்தி உனக்கு என்ன தெரியும், எல்டிடியை பத்தி என்ன தெரியும், மூணு நிமிஷம் ரெண்டு படம் எடுத்துட்டு வந்தாலு. ஆனா பிரபாகரன் வரப்போறான்னு சொன்னோடனே இன்னைக்கு வகுத்துல புளிய கரைச்சு போறாள், ஏன்டா ஆம கறி சாப்பிட்டு உண்மை வெளியே வரப்போகுது, பூனக்கறி சாப்பிட்டு உண்மை வெளியே வரப்போகுது. பிரபாகரன் படத்தை கூட அரசியல் பண்ண முடியாது, ஒரு முடிவுக்கு வரப்போகுது சைமனுடைய அரசியல், சீமானுடைய அரசியல். அதனால பிரபாகரன் பல நெடுமாறன் சொன்ன செய்தி நூத்துக்கு நூறு உண்மையான செய்தி, இதயபூர்வமாக அறிவிக்கத்தக்க செய்தி. நெடுமாறன் சொல்வதில் எந்த மாற்றம் இல்லை, அவர் எந்த மாற்றமான செய்தியை சொல்லவில்லை. இப்போ சீமான் இல்லாம பல பொதுவான ஒரு சிலரோட கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து போன வாரத்துல இலங்கைக்கு போறாரு, இன்னைக்கு பழ நெடுமாறன் இந்த ஒரு வார்த்தையை பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 2024 விடுதலை புலிகள் மேல விதிக்கப்பட்ட அந்த தடை நீக்கப்படுறதுக்கான கடைசி தவணை இந்த 2024. இந்த நேரத்துல பிரபாகரன் உயிரோடு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றது மூலயமா இந்த தடையை இன்னும் நீட்டிக்கிறதுக்கான பிளான் இது. அண்ணாமலை ஏற்கனவே ஆல்ரெடி பல நெடுமாறன் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு, அப்ப அவங்களோட பாஜகவுடைய ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க பல நெடுமாறன் அவர்களை வந்து சராசரி அரசியலான இடப்படக்கூடாது. மை டியர் சன், இந்திரா காந்தி அவர்களால் அழைக்கப்பட்டவர், அவர் வந்து மிக பெரும் தலைவர், பதவி பதவிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தனி இலத்திற்காக பிரபாகரனுக்காக அர்ப்பணித்த ஒரு மெழுகுவர்த்தி தான் பல நெடுமாறன். அதனால முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணாமலையோட அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ஒரு சந்தர்ப்பம், அவ்வளவுதான். ஆனா இப்ப இதனால என்ன பாஜகவுக்கு லாபம் ஏற்பட போகுது, என்ன லாபம் ஏற்பட போகுது? அவங்க நேரடியாக பிரபாகரனுக்கு எதிரானவர்கள் தான், தனி இளம் அடையக்கூடாது என்று கருதுவர்கள் தான், தமிழ் தேசிய அரசியலை வெறுக்கக்கூடியவர்கள் தான் இந்த அண்ணாமலை கோஷ்டி பாஜக. அதனால நெடுமாறனுடைய ஒரு நீண்ட நெடிய தியாக அரசியலை இந்த முடிச்சோட போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுக்கு அதுக்கு தேவையில்லை. அவங்க விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க, பிரபாகரன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் வந்து குற்றவாளி பட்டியல இந்தியாவும் இலங்கையை வச்சிருக்கு? ஏன் வச்சிருக்காங்க? ஏன் தொடர்ந்து இந்தியாவில பயங்கரவாத இயக்கமா தடை செய்யறாங்க? அதனால இதை முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. நெடுமாறன் சொன்னதுல மாசு மறுபற்ற உண்மை. இப்ப கதறது சீமான் கதறிக்கிட்டு இருக்கான், ஏன்னா வரப்போறா தெரிஞ்ச உடனே கதற ஒரே அரசியல்வாதி சீமான் தான். மற்றபடி உலக நாடு வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரும் பிரபாகரன் வரையறுக்க காத்திருக்கிறார். சரிண்ணா, இப்ப அடுத்து ஒரு இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முந்தானத்து இந்தியா முழுக்க ஆளுநர்கள் நியமனம் செய்யப்பட்டுச்சுன்னா, அந்த நியமனம் செய்யப்பட்ட ஆளுநர்கள் பார்த்தோன்னா பாஜகவை சேர்ந்தவங்களை ஆளுநர் போடுறாங்க. நம்ம தமிழக பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு மாநில ஆளுநராக போடுறாங்க. பாஜகவுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த நீதிபதி அவர் பாபர் மசூதியில் பாஜகவுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாரு, அவரை ஆந்திராவுடைய மாநில ஆளுநராக நியமிக்கிறாங்க. இப்படி பாஜகவை சேர்ந்தவங்களுக்கும் பாஜகவுக்கு சாதகமானவங்களுக்கும் இந்த பதவி கொடுக்குறாங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? நூற்றுக்கு நூறு சட்டவிரோதமான செயல், பாஜகவின் கைப்பாவையாக நீதிமன்றத்தை முடக்குவதற்காக ஆர்எஸ்எஸ்ஐ கட்டுப்பாட்டிற்குள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களை கொண்டு வருவதற்காக செய்யக்கூடிய செயல். இது எப்படின்னு கேட்டா, நீதிபதிக்கு என்ன நினைப்போம்னு கேட்டால், பாஜகவுக்கு எதிராக நம்ம தீர்ப்பு சொன்னோம்னா நாளை ஓய்வு காலத்துல நமக்கு எந்த பதவியும் கிடைக்காது, நாளை ஓய்வு காலத்துல நம்ம நிம்மதியா வாழணும்னா பாஜக கொள்கைக்கு அனுசரியான தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணோட்டத்தை, ஒரு தவறான கருத்தை விதைக்கின்ற செயல்தான் பாஜகவின் செயல். ஏற்கனவே பாபர் மசூதி வழக்கு இடிக்கப்பட்டவருக்கு ராஜ்யசபை எம்பி கொடுத்தாங்க,
அவங்க தொடர்ச்சியா தான் பண்றாங்க. கவர்னர் பதவி என்பதே கூடாது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை. கவர்னர் பதவி எடுக்கப்பட வேண்டும். ஆங்கில ஏகாதிபத்திய அரசு அவர்களை ஒரு ஏஜென்டாக இந்த கவர்னரை வைத்திருந்தார்கள். அந்த டெல்லி ஏகாதிபத்திய அரசு இன்றைக்கு ஏஜென்ட் போன்று அவர்களுக்கு உளவாளிகளாக இவர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட உளவாளி வைக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க கட்சியில ரிட்டையர்ட் ஆனவன், மக்கள் மத்தியில் நின்று தோத்து போனவங்க, இப்ப தமிழிசை தேர்தலில் தூத்துக்குடி தோத்து போனாங்க, அவங்களுக்கு பதவி. இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்ட, தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்களுக்காக அந்த பதவி வழங்கப்பட்டு வந்தது. அவங்க கட்சி கொடுக்க கோஷ்டி பூசல சி பி ராதாகிருஷ்ணனுக்கு, இலா கணேசன், அவங்க கட்சியில ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்குறாங்க. ஆனா அதே நேரத்தில் இப்ப எப்படி மாறிட்டு கேட்டா, பாஜக சித்தாந்தத்தை ஆதரி கண்மூடித்தனமா ஆதரிக்கிறீர்கள். பாபர் மசூதியை இடிக்கிறியா? சரி, இடிச்சது சரி. காஷ்மீர்ல சட்டத்தை தலைகளா குப்புரக்கா பழுக்க போட்டிருக்க அரசியல் கான்ஸ்டியூஷனை, சரி. இப்படி தீர்ப்பு கொடுக்கிறவர்களுக்கு கவர்னர் பதவி பாஜகவில் வழங்கப்படும் என்ற எழுதப்படாத ஒரு சட்டத்தை இன்றைக்கு அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் நாளை பதவிக்காக வர வேண்டும் என்பதற்காக கவர்னர் பதவி கிடைக்கும், தேர்தல் ஆணையாளர் பதவி கிடைக்கும், வேற பதவிகள் நமக்கு கிடைக்கும் என்ற நப்பாசியோடு மக்களுக்கு எதிரான அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கி வருவதை ஊக்குவிக்கின்ற செயலாகும். இதை அரசியல் சட்டத்துக்கு எதிரானதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனா இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு பாஜகவை சேர்ந்தவர். அப்போ அந்த இடத்துல இப்ப அண்ணாமலை இப்ப அரசியல் வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை அந்த இடத்துல நிக்கிறதா ஒரு பிளான் இருக்கு. அப்ப அங்க சிபி ராதாகிருஷ்ணன் போட்டி இருக்கக்கூடிய ஒரு நபரு, அதனால அவருக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுத்து அவரை செட்டில் பண்ணி விட்டுட்டா அண்ணாமலை அங்க நின்றுக்க வச்சு ஒரு எம்பி ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அண்ணாமலை அங்க போய் தேர்தலில் நின்றா ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை எங்க தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜாமீன் தொகை வாங்க முடியாது. வாய்ச்சவுடால், அந்த வாய்ச்சவுடாலுக்கு மக்கள் எங்க நின்றாலும் ஓட்டு போட மாட்டாங்க. நின்றார்ல எங்க அரவாக்குறிச்சி நின்றார்ல, என்னாச்சு? சிபி ராதாகிருஷ்ணன் எல்லா கட்சியோட அவர் கொள்கை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருந்தாலும் ஒரு தன்மையாக மெல்லி ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர். அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு ஆதரவா இருக்கக்கூடியவர். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்டயே நெருக்கமாக நட்புரை வளர்த்து கொள்ளக்கூடியவர். அதனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதான் இன்னைக்கு அவர் பேட்டியில் கூட திருப்தியா சொல்லல, என்னுடைய அரசியல் பயணம் ஒரு இலக்கு நோக்கி செல்கிறது, ஆனால் அனைவருமே அந்த இலக்கை அடைய முடியவில்லை, திசை மாறி சென்று விடுகிறது அரசியல் பயணம். ஆகவே இருக்கின்ற பதவியை வைத்து மக்கள் பணியாற்றுவோம், இதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். சிபி ராதாகிருஷ்ணனுடைய அறிக்கையே ரொம்ப மனப்பூர்வமா குலப்பூர்வமா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லல. ஏன்னா அவரு ஆர்எஸ்எஸ் இருந்து பயிற்சி வைப்படுத்து வர்றாரு, மாணவர் குழுவத்திலிருந்து வர்றாரு, ஏவிபி அமைப்பிலிருந்து வர்றாரு. தொடர்ச்சியாக முறையாக வந்தவருக்கு அங்க பாஜகவே தமிழ்நாட்டுக்கு ஒன்று ரெண்டு பேர் இருக்கா, ஒன்னு ரெண்டு இல்லாத காலகட்டத்திலேயே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பிரச்சார நடைப்பயணம் மேற்கொண்ட ஒரு நம்பிக்கையோட அந்த கட்சியில. அப்படிப்பட்டவருக்கு அவரை ஒதுக்குவதற்காக கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஸ்டேஜ் பென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் அந்த கவர்னர். அதுவும் தீவிரவாதி இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பகுதிக்கு அனுப்பிச்சு விட்டா என்ன அர்த்தம்? அதனால அண்ணாமலையை கொண்டு வந்து அங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கோயம்புத்தூர்ல நிறுத்தலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அண்ணாமலை தமிழகத்துல 39 தொகுதி, பாண்டிச்சேரி கூட 40 தொகுதியில எங்க நின்றாலும் ஜாமீன் தொகை இழப்பார். அதனால சிபி ராதாகிருஷ்ணன் போன்ற பாஜக உண்மையா இருக்கக்கூடிய விசுவாசம் மிக்க ஊழியர்கள் எல்லாம் கவர்னர் பதவி கொடுத்து கடத்தப்படுகிறார்கள். அண்ணாமலை போன்ற அறகுறை அரசியல்வாதிக்காக என்னுடைய கருத்தா சார். நான் அண்ணாமலை ஒரு அறகுறை அரசியல்வாதி, பல இடங்கள்ல பத்திரிகையாளர் ரொம்ப வரம்பு மாரி பேசுறாரு, உங்களை மாதிரி பல பேர் அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பழனிடுமாறன் வந்து அண்ணாமலை வந்து ஒரு பொறுமையான ஒரு மனுஷன், அண்ணாமலை வந்து இன்னைக்கு அரசியலுக்கு ரொம்ப சரியான செயல்பாட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை புகழக்கூடிய பழனிடுமாறன் கருத்தை எப்படி நான் பாக்குறீங்க? இந்த இடத்தில் அவர் வந்து சற்று தடுமாற்றம் அடைந்திருக்கிறார். அவர் மூத்த அரசியல் தலைவர், காமராஜரோடு இருந்தவர், இந்திரா காந்தியோடு பயணித்தவர், அகில இந்திய அரசியலில் பெரும் தலைவரோடு இருந்தவர். இந்த அண்ணாமலையை பற்றி புகழ்ந்ததில் அவர் தடுமாற்றம் அடைந்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேனே தவிர நான் அவரை விமர்சிக்க விரும்பவில்லை. அவருடைய தியாக அரசியல், அவர் ஈழத்திற்காக தொடர்ந்து தியாகம் பண்ணக்கூடிய அரசியலை நான் மதிக்கக்கூடிய என்ற அடிப்படையில், பல நெடுமாறன் அவர்கள் அண்ணாமலையுடைய அறகுறை அரசியலை அறியவில்லையா அல்லது அறியாமல் அறிந்தது போன்று அவர் தெரியாமல் பேசுகிறாரா,
அல்லது அறிந்தே பேசுவார் என்று புரியவில்லை. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நெடுமாறன் அவர் சொல்கின்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் அவருடைய கருத்தை, அண்ணாமலையை பற்றி கூறிய கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இவ்வளவு நாளா வந்து தொடர்ந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல பயணிச்ச ஒரு ஒரு சிறந்த ஒரு போராளி பழனி நெடுமாறன் அவங்க, பிரபாகரன் அவங்கள பார்த்ததுல இருந்து பல தமிழர்களுக்கான பல போராட்டங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப கடைசி காலத்துலதான் அப்படி அண்ணாமலை புகழ்றது, இன்னைக்கு அவரு அந்த பிரபாகரன் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில கூட இந்து மாக்கடல் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுது. இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் இந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தினது இல்ல, இப்ப இந்து மாக்கடல் ஒரு வார்த்தை வருது. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள், இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் தலித்துகளுக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்த ஒருத்தர், கடைசி நேரத்துல பாஜக உடைய அரசுக்கு ஆதரவா போயிட்டாரு. அப்ப அந்த மாதிரி பழநெடுமாறன் ஏதோ அந்த மாதிரி வழித்தவரி போறாருன்னு ஏதோ பாக்குறீங்களா? நூத்துக்கு நூறு பழநெடுமாறன் அவர்கள் பாஜகவை பின்பற்றி அரசியல் வாழ்க்கையை நிறைவு செய்ய மாட்டார் என்பதனுடைய கருத்து. அவர் மேதகு பிரபாகரனோடு தனியிலும் அடையும் போது அங்கே பிரபாகரனோடு இருப்பார். அதனால இந்த மாதிரி ஒரு சில்லுண்டி வேலைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இறுதி காலத்தை, இப்பொழுது அவர் இறுதி காலத்தில் பயணம் செய்கின்றார். இந்த காலத்தில் அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற அவருக்கு வந்து இந்திரா காந்தியை மைடியர் சன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா சிதம்பரம் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்ல யாருமே வந்திருக்க முடியாது. அவ்வளவு உற்சாகிய கும்பல் இருந்தவர் அனைத்தையும் திட்டமிட்டு இந்த பதவி பெரிதா, ஈழத்துக்காக போராடுவது பெரிதா, பதவி அவர் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அவருக்கு கருடுமுடான பாதை தான் ஈழப்பாதை. ஆனா அந்த ஈழப்பாதையை தேர்வு செய்தவர். ஆகவே சபலாசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் நெடுமாறன். நிச்சயமாக பாஜக விரிக்கும் வலையில் விழமாட்டார் என்பது எனது நம்பிக்கை. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல உங்களுடைய பல அருமையான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். வணக்கம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பெட்டை பராக்.